السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد اشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹுவிற்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹு தந்து அருள் புரிவானாக. எல்லா தருணங்களிலேயும் ஏக இறைவனாம் அல்லாஹுவை அஞ்சி வாழ்வதற்கும், அவனால் இடப்பட்டிருக்கக்கூடிய எல்லா கட்டளைகளையும் சரியான முறையில் பின்பற்றுவதற்கும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தி தந்த வாழ்வை கடைபிடிப்பதற்கும், இமாம் பெருமக்கள் வகுத்து தந்த அந்த முறைப்படி எல்லாம் அமைவதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹு தந்து அருள் புரிவானாக. புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் வைத்த அனைத்து நோன்புகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் தொழுத அனைத்து தொழுகைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய இன்னப்பெற எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் அல்லாஹ் நற்கூலி தந்தல் புரிவானாக. நோன்புகளுக்கு அல்லாஹவே நமக்கு கூலியாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹனுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு கிட்டத்தட்ட 22 நோன்புகளை முடித்துவிட்டு 23வது தராவீகை முடித்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், அடுத்த வாரம் இதே நேரத்தில் பிறை தெரியுமா தெரியாதா, தெரிந்துவிட்டதா இல்லையா என்ற ஒரு சந்தேகத்திற்குரிய நாளாக இன்றைக்கு இருக்கிறது. இல்லை, அந்த அறிவுரையில் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு நோன்பை தந்த மாதிரி இந்த நோன்பை கபூல் செய்து அல்லாஹ் நமக்கு கிடைக்கட்டும். அப்போ இன்னும் ஒரு வாரம் தான் நம்மகிட்ட இருக்குது. இன்னும் சரியாக ஒரு வாரம் நமக்கு என்ன இருக்குது, நோன்பு வைக்கலாம். அதே போல் ஒரு வாரம் நம்ம என்ன செய்யலாம், தராவிக தொழுகலாம். 29 அல்லது 30, 29னா இன்னும் 6 தராவி இருக்குது, 30னா இன்னும் 7 தராவி இருக்குது. இப்போ இதான் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சொற்ப காலம், ரொம்ப ரொம்ப சொற்ப காலம். அல்லாஹ் கொடுத்த 4 வாரத்தில் 3 வாரம் முழுசாக முடிஞ்சு 4வது வாரத்தில் உட்கார்ந்துருக்குறோம். நம்ம இந்த காலத்தில் ஓரளவுக்கு இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? ஓரளவுக்கு என்ன செய்யணும், நிறைய அமல்களில் நம்ம என்ன செய்யணும், ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதனால் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாம் ரெடியாக இருக்குது. ஏத்திகாப்புக்கு ஆள் தான் இல்லை, ஏத்திகாப்புக்கு ஆள் தான் இல்லாமல் போயிடுச்சு. எப்பயும் இது ரெடி ஆகாது, ஏத்திகா பால் ரெடியாக இருப்பாங்க. இந்த தடவை இப்படி ஆயிடுச்சு. ஹைர் அல்லாஹ் நம்முடைய சூழல்களை நம்முடைய தங்கடங்களை ஏற்றுக்கிட்டோம், நம்ம துவா செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இது மாதிரி என்னென்ன முக்கியமான அமல்கள் இருக்கோ எல்லா அமல்களையும் செஞ்சிடணும். ஏன் அந்த அமல்களை ரொம்ப அதிகமாக ஆர்வப்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, அமல்கள் மட்டும்தான் இறைவனிடத்தில் கபூல் செய்யப்பட்டு அல்லாஹுடைய ரஹமத்து நமக்கு கிடைச்சிருச்சுன்னா, அமல்கள் அந்த அமல்கள் அல்லாஹிடத்தில் கபூல் செய்யப்படணும். அந்த கபூல் செய்யப்பட்டதனுடைய அடையாளமாக அல்லாஹுடைய ரஹமத்து நமக்கு கிடைச்சிருச்சுன்னா, நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு கிடைக்கும். நரகத்தில் நமக்கு என்ன செய்யும், பாதுகாப்பு கிடைக்கும். நரகம்ங்கிறது சாதாரணமான ஒன்று அல்ல. கடந்த 2 தினங்களாக அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நரகம் அப்படிங்கிறது பயங்கரமானது. அதுக்காக சின்ன சின்ன உதாரணங்களை 2 தினங்களாக பார்த்துருக்கிறோம். ரொம்ப சின்ன உதாரணம், அல்லாஹ் இந்த உலகத்தில் இறக்கின வேதனைகள் அது ரொம்ப பெருசாக நமக்கு தெரிஞ்சாலும் நரகத்தை கவனிச்சாது ரொம்ப சாதாரணம். இந்த உலகத்தினுடைய அத்துணை வேதனைகளும் நரகத்தை கவனித்து ரொம்ப சாதாரணம். அதே மாதிரி தான் நேற்று நம்ம பார்த்தோம் சக்கராத்தினுடைய நிலை. சக்கராத்தினுடைய நிலைங்கிறது அது ரொம்ப பெருசா பேசப்பட்டாலும் கூட நரகத்தை கவனிச்சு பார்க்கிறப்ப, அந்த வேதனைகளை கவனிச்சு பார்க்கிறப்ப அது ரொம்ப சாதாரணம். அதே மாதிரி தான் 3வது மனிதன் சந்திக்கக்கூடிய வேதனைகள். 3வது வேதனை என்ன அப்படின்னு கேட்டோம்னா கபருடைய வேதனை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க தொழுகைக்கு உள்ளாக அத்தகையாத்து முடிச்சுட்டு சலவாத்து முடிச்சுட்டு ஓதன துவாக்கல்ல ஒரு மிக முக்கியமான துவா என்னன்னு கேட்டோம்னா, அல்லாஹும இன்னி அவுதுபிக்க மின் அதாபில் கபர். அல்லாஹும இன்னி அவுதுபிக்க மின் அதாபில் கபர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதிகமா ஓதி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அப்படி வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறப்ப யூத பெண்கள் சில பேர் ஆயிஷா ரதி அல்லாஹு அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. யூத மதத்தை சார்ந்த பெண்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப யூத பெண்மணியான அந்த ஒரு பெண்மணி சொல்றாங்க, கபருடைய வேதனை இருந்துதான் நம்மளைய நம்ம வந்து எல்லாரும் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிற மாதிரி கபருடைய வேதனை பற்றி சொல்றாங்க. இப்ப ஆயிஷா ரதி அல்லாஹு அவங்க ஆச்சரியமா கபருல வேதனை நடக்குமான்னு கேட்கிறாங்க. கபர்ல, ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, கபருடைய வேதனைகளை பத்தி அதிகமா பேசல. ஹதீஸ்ல உள்ள வாசகம் இது. அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஆச்சரியத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க,
கபருடைய வேதனையை பற்றி யூத பெண்கள் பேசிக் கொள்கிறார்களே அப்படிங்கிறப்பத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னாடி ஆயிஷாத்துல அவங்க அறிவிக்கிறாங்க. அதற்கு பின்னால் இந்த சம்பவத்துக்கு பின்னால் ஒரு தொழுகையில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய வேதனையிலிருந்தும் என்னை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் என்ற துவாவை ஓதாமல் இருந்ததில்லை. அதுக்கு பின்னாடி தொடர்ந்து ஓதனாங்க. சொன்னாங்க ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட தஅப்பது பி அதாபில் கபர், அதாபில் கபரிலிருந்தும் நீ அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடு, அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்க. சஹாபாக்களுக்கும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரத்திலையும் கபருடைய வேதனை இருந்து பாதுகாப்பு. இந்த கபருடைய வேதனைங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும், இது எவ்வளவு கொடுமையான ஒண்ணு அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு சஹாபியினுடைய சம்பவத்தை நம்ம பார்த்தா நம்ம விளங்கிக்கலாம். இன்னைக்கு நம்மெல்லாம் தொழுகையில அலட்சியமா இருக்கிறோம், மத்த எல்லா வணக்க வழிபாடுகளையும் ரொம்ப அசால்ட்டா அலட்சியமா இருக்கிறோம் இல்லையா? வாய்ப்பு இருந்தா செஞ்சுக்குவோம் அவ்வளவுதான். வாய்ப்புகளை உருவாக்கி சிரமப்பட்டு இல்ல இதுதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு ரொம்ப குறைவு, ரொம்ப என்ன செய்யுது குறைவு. வாய்ப்புகள் கிடைச்சா விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழலை தான் இன்னைக்கு பார்க்கிறோம். ஆனா சஹாபாக்கள் அப்படி இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையே இதற்காகத்தான். அவங்களுடைய வாழ்க்கையை எதுக்குத்தான், மார்க்கம், இந்த மார்க்கத்தை பின்பற்றணும் அல்லாஹ் ரசூல் அப்படிங்கிற அந்த திருப்தியை மட்டும்தான் நோக்கமாக கொண்டு வாழ்ந்தவர்கள். அதிலும் குறிப்பாக சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க, ரொம்ப பிரபலியமான சஹாபாக்கள். அதுல ஒரு சஹாபி சாது ரழியல்லாஹு அன்ஹு, சாது ரழியல்லாஹு அன்ஹு. இந்த சாதுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மத்தியில ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. ரொம்ப குறைவான காலம்தான் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்தவர்கள் சாது ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். எத்தனை வருஷம், 7 வருஷம் தான் இஸ்லாத்தை ஏற்று 7 வருஷத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலேயே உயிர் பிரிந்த சஹாபி சாது ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதுங்கிற அந்தஸ்தோட மௌத போறாங்க, ஷஹீத் ஆகிறாங்க சாது ரழியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்கு சாது ரழியல்லாஹு அன்ஹு அவங்க மேல ரொம்ப பிரியம்னு கேட்டோம்னா, ரசூலுல்லாஹ்க்கு சாது ரழியல்லாஹு அன்ஹு எப்பயுமே மார்க்கத்தினுடைய வளர்ச்சியை பற்றி மட்டுமே சிந்திப்பாங்க. ஒரு யூத குலத்திலிருந்து வந்தவர்கள், யூத வேதங்களை கரைத்து குடித்தவர்கள், யூதர்கள் இஸ்லாத்துக்கு வரணும் ரொம்ப ஆசைப்பட்டவங்க, ரசூலுல்லாஹ்க்கு எதிராக யாரும் செயல்படக்கூடாது அப்படிங்கறதுல முனைப்போடு இருப்பாங்க. ரசூலுக்கு எதிராக ஒரு தூசு வந்தாலும் தன் இதயத்தை விரித்து காட்டி அதை தடுக்கக்கூடியவர்கள். அது யதார்த்தமா நடந்தது. ஒரு போர்க்களத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க, நபி தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள், உஹது போர் தான் நினைக்கிறேன், தனித்து விடப்பட்டிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி நோக்கி நிறைய அம்புகள் வந்து கொண்டே இருக்கிறது, நிறைய அம்புகள் ரசூலுல்லாஹ் கடச்சிட்டாங்க, அவங்களை எப்படியாவது இன்னைக்கு கொன்றுணும் அப்படின்னு நினைச்சாங்க. அம்புகள் வந்துட்டு சாது ரழியல்லாஹு வேகமா அம்பு வீசக்கூடியவங்க, அம்பு வீசுறதுல கடுமையான ஒரு வீரன் சாது ரழியல்லாஹு அன்ஹு. பொதுவா சஹாபாக்களுடைய பழக்கம் என்னன்னு கேட்டோம்னா, யார் வந்தாலும் ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிதாக அபி வ உம்மி, இது உச்சகட்டமான அன்பின் வெளிப்பாடு. என்ன சொல்லுவாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஃபிதாக அபி உம்மி யா ரசூலுல்லாஹ், என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் பா. இதுதான் சஹாபாக்களுடைய நடைமுறை. இன்னைக்கெல்லாம் நபியை ரொம்ப சாதாரணமாக்கிட்டானுங்க சில ஆளுக்கு, சில ஆளுக்கு ரொம்ப சாதாரணமாக்கிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கு நம்மளையே. சஹாபாக்கள் எந்த அளவுக்கு வச்சிருந்தாங்கன்னா, ஃபிதாக அபி உம்மி, என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் இந்த வார்த்தையை சொல்லித்தான் வருவாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபிதாக அபி வ உம்மி, என் தாயும் தந்தையும் தனக்கு உனக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு ஒரு சஹாபியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அந்த சஹாபி யாரு தாங்க, சாது ரழியல்லாஹு அன்ஹு அவங்க தான். எல்லா சஹாபாக்களும் ரசூலை பார்த்து சொல்லுவாங்க, என் தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும்னு. ஆனா ரசூலுல்லா தன் தாயையும் தந்தையும் அந்த சஹாபிக்கு அர்ப்பணமாக்கினார்கள் என்று நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸ்ல பாக்குறோம். ஒரு தடவை போர்க்களத்துல நிக்கிறப்ப தன்னுடைய நெஞ்ச காமிச்சிட்டு சாது ரழியல்லாஹுல நின்னாங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ 17 ஈட்டியில குத்தப்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, பொழைச்சிட்டாங்க, காயங்கள் ஏற்பட்டது என்றெல்லாம் என்ன செய்யணும் வரலாறு பாக்குறோம். அவ்வளவு ஒரு உயர்ந்த சஹாபி சாது ரழியல்லாஹுல, அவ்வளவு உயர்ந்த சஹாபி. இந்த சஹாபி இந்த உலகத்தை விட்டு மௌத்தா போறாங்க. மௌத்தா போறாங்கன்னா ஷஹீதுங்கிற அந்தஸ்தோட என்ன செய்யறாங்க, போக போறாங்க. இந்த சஹாபியை வந்து என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தன்னுடைய கையில தூக்கி மடியில வச்சு அழுகிறாங்க, புலம்புறாங்க, சாதே போயிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, சாது ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணத்தை கேட்டு அல்லாஹ்வின் அரிஷு நடுங்கியதுன்னு சொன்னாங்க. இஹ்தஸ்ஸல் அரிஷு, இஹ்தஸ்ஸல், டே தண்ணி வையுங்க, போயிடா சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, சாது ரழியல்லாஹு அன்ஹுவுடைய மரணத்திற்காக ரப்புடைய அரிஷு நடுங்குகிறதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய மௌத்துக்காக இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா, அல்லாஹ்வுடைய அரிஷே அடுங்கிருச்சு, நடுங்கிருச்சு, குலுங்குது, அழுகுது அப்படிங்கிற வார்த்தைகளை என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இருக்கிறான். அவ்வளவு உயர்ந்த சஹாபி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி ரலி அல்லாஹு தஆலாவுடைய ஜனாசாவை தூக்கிட்டு போறப்ப பெருவிரல்ல நடக்கிறாங்க, வெறும் விரல்ல. இப்படி இப்படி என்ன செய்யறாங்க, எக்கி எக்கி வெறும் விரல்ல நடந்து போறாங்க. கேட்கிறாங்க சஹாபாக்கள், ஏன் இப்படி நடக்கிறீங்க அப்படின்னு. 70,000 மலக்குமார்கள் சஹாபி ரலி அல்லாஹு தஆலாவுடைய ஜனாசாவுக்கு வந்து கலந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். எத்தனை 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 மலக்குமார்கள்? 70,000 மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள். ஒருவரை பார்த்து என் தாயும் தந்தையும் தனக்கு அர்ப்பணமாகட்டுங்கிறாங்க. ஒருவரை பார்த்து உங்களுடைய அந்த இன்னும் பெரிய சம்பவம் நிறைய இருக்குது, உங்களுடைய தீர்ப்பு எனக்கு கண்குளிர்ச்சிங்கிறாங்க. ஒருவருடைய மரணத்தை பார்த்து அல்லாவின் அரிசி நடுங்கியதுங்கிறாங்க. ஒருவருடைய மரண ஜனாசாவில் 70,000 மலக்குமார்கள் கலந்து கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. அந்த சஹாபி ரலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கஃபன் இது குழி தோண்டிட்டு கபரு குழி தோண்டிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உள்ள இறங்கி ஒரு படுத்து எந்திரிக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு படுத்து எந்திரிக்கிறாங்க. அந்த பரக்கத்துக்கு அந்த வேதனை எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நல்லா கவனிக்கணும். கடைசியில் ரொம்ப முக்கியமான செய்தி இந்த இடத்துல காத்திருக்கு. இதெல்லாம் கவனிச்சா தான் உங்களுக்கு அது விளங்கும். இதனுடைய இதை விளங்கினா தான் அது விளங்கும் உங்களுக்கு. படுத்து எந்திரிக்கிறாங்க, அவங்களே குழியில இறங்கி குடுங்க ஜனாசாவை வாங்கி உள்ள வைக்கிறாங்க. உள்ள வச்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அவர்களே மெனக்கெட்டு வேர்வை சொட்ட சொட்ட கண்ணீரோடு வேர்வையோடு அந்த ஜனாசாவை உள்ள வச்சு அடக்கி கஃபன் இட்டு தஃபன் இட்டு எல்லாம் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் முடிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அதிர்ச்சி அடைறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிர்ச்சி அடைறாங்க. அந்த அதிர்ச்சியை பார்த்துட்டு சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலுல்லா என்னாச்சு அப்படின்னு கேட்கிறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கபரு சாதையும் விட்டு வைக்கவில்லை, இந்த கபரு சாதையும் விட்டு வைக்கவில்லை. சல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த கபரு சாதையும் விட்டு வைக்கவில்லை. என்ன யார சொல்லலாம், என்ன நடந்துச்சு? சஹாபாக்கள் கேட்கிறப்ப நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொன்னாங்க, சாதையும் இந்த கபரு ஒரு நெருக்கு நெருக்கியது. அந்த சஹாபியும் அந்த சஹாபியையும் இந்த கபர் என்ன செஞ்சிச்சு, ஒரு நெருக்கு நெருக்கியது. சல்லல்லாஹு வேறொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, கபருடைய நெருக்கடி என்பது இந்த பின்னாடி ரெண்டு விழா எலும்பு இருக்குல்ல, இது இப்படி சேரும் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு. ஒரு இடம் நெருக்குச்சுன்னா இந்த விழா எலும்புகள் இப்படி கோர்த்து கொள்ளும் சொன்னாங்க சல்லல்லாஹு. அது மாதிரி இந்த சாதையும் இந்த கபரு நெருக்கியது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹுன்னு சொல்றாங்கன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும். சாதிரதி அல்லாத எவ்வளவு உயர்வான ஒரு சஹாபி. நாம எந்த இடத்துல இருக்கிறோம், நாம எங்க இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய வணக்க வழிபாடுகள் என்ன, நம்முடைய ஈமான் என்ன, நம்முடைய மஹப்பத்து ரசூல் ரசூல் மேல கொண்ட நம்பி அன்பு என்ன, நம்பிக்கை என்ன, நம்முடைய செயல்பாடுகள் என்ன, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணித்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் சஹாபி ரலி அல்லாஹு தஆலா அவர்கள். இன்னொரு சம்பவத்தை சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் முடிச்ச ரசிக்கிறமா, சஹாபி ரலி அல்லாஹு தஆலா ஒரு போருக்கு போயிட்டு வர்றாங்க. வருகின்ற பொழுது அந்த போர்ல கடுமையான காயம் ஏற்பட்டுருச்சு. கடுமையான காயம் ஏற்பட்டு மதினாவில குற்றுயிரும் குலையுருமாக சஹாபி ரலி அல்லாஹு தஆலா படுத்திருக்கிறாங்க. உடம்பெல்லாம் காயம், உடம்பெல்லாம் காயம். இந்த உன்ன கொஞ்ச நேரத்திலையா அல்லது சில மணித்துளிகளிலா மரணம் என்பது தெரியவில்லை. கொஞ்ச நாள் இல்ல, எவ்வளவு நேரத்துல மௌத்தா போவாங்க அப்படின்னு தெரியாத அளவிற்கு வேதனையோடு வலியோடு சக்ராத்தினுடைய அந்த நிலையில் படுத்து கிடக்கிறார்கள் சஹாபி ரலி அல்லாஹு தஆலா அவர்கள். கைபர் போர்க்களம் முடிஞ்சு படுத்திருக்கிறாங்க. அப்ப யூதர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாவுக்கும் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரா முனாஃபிக் வேலை பார்த்துருக்கிறாங்க. அந்த யூதர்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்தையும் பிடிச்சி என்ன அப்படின்னு கேட்கிறப்ப அந்த யூதர்கள் சொல்றாங்க, சாது எங்களுக்கு தீர்ப்பு சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். சாது ரலி அல்லாஹு, ஏன்னா அவங்க யூதர்ல இருந்து வந்தவங்க தானே, அவங்க தீர்ப்பு சொன்னா நாங்க ஏத்துக்கிறோங்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாது ரலி அல்லாஹு கூட்டிட்டு வாங்குறாங்க. இந்த நேரத்துல சஹாபி ரலி அல்லாஹு தஆலா சக்ராத்தினுடைய நிலையில அந்த வலியையும் வேதனையையும் பொறுத்து கொண்டு அல்லாஹ்ட்ட ஒரு துவா செஞ்சுட்டுக்கிறாங்க. என்ன துவா செய்யறாங்க தெரியுமா, யா அல்லாஹ் கிருபையில ரஹ்மானே, இந்த யூதர்களுடைய விஷயத்தில் உறுதியான ஒரு முடிவு வரும் வரை என்னுடைய ரூஹை எடுத்து விடாதே. யூதர்களுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுற வரையிலும் என்னுடைய ரூஹை எடுத்துடாத, அவங்க கல்புக்கு பிடிச்சமான ஒரு தீர்ப்பு வர்றவர்களும் ரூஹ எடுத்துறாத அப்படின்னு யார் செய்யறா, துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க சஹாபி ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் யூதர்கள் சொல்றாங்க, சாத தீர்ப்பு கொடுத்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் அனுப்புறாங்க, வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் அனுப்புனா அவங்க நடந்து வர முடியாம அவங்களை பல்லக்கில் தூக்கிட்டு வர்றாங்க. ஒரு தூக்கிட்டு வரான், நடந்து வர முடியாதுனால தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வரப்ப சல்லல்லாஹு சொல்றாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, ஹூமு அலா செய்யுது, உங்க தலைவருக்காக நீங்க எழுந்து நில்லுங்கள் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய தலைவருக்காக நீங்க நினைச்சீங்க எழுந்து நில்லுங்கள் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
என்ற எடை செருகளாக ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றப்ப சஹாபாக்கள் எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனக்காக நீங்க யாரும் எந்திரிக்க வேணாம். அப்ப என்ன அர்த்தம்? பணிவின் வெளிப்பாடு அது. அது என்னது? பணிவின் வெளிப்பாடு. அதே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாதர் ரலியல்லாஹு தஆலா வர்றப்ப சொன்னாங்க, உங்க தலைவருக்காக எந்திரிச்சு. தலைவர்னா உங்களுடைய சமூகத்துல கண்ணியமான ஒருத்தர் வர்றாருன்னா அவருக்கு மரியாதை செய்வது கட்டாயம் என்பதை சல்லல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க. இது நமக்கு உண்டான கட்டளை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவுன்னு சொல்லத நம்ம அப்படி எல்லா பக்கம் சொல்லிட்டு யாரு வந்தாலும் எந்திரிச்சு நிக்காத, யாருக்கு கண்ணியம் செலுத்தாதன்னு சொல்லக்கூடாது. சல்லல்லாஹு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, சாதர் தீரத்துல வர்றப்ப எந்திரிச்சு நில்லுங்க. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, எந்திரிச்சு நில்லுங்க, அவங்களுக்கு மரியாதை செய்யுங்க, கண்ணியப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. சாதர் தீரத்துல வந்த உடனே சாதர் தீரத்துல அவங்கள்ட்ட சொல்றாங்க, உங்க தீர்ப்பை தான் இவங்க ஏத்துக்குவாங்களாமா அப்படின்னு சொன்னோன்னு சாதர் தீரத்துல சாதரதி இல்லாத்தால யூதர்களை பார்த்து கேட்டாங்க, நான் தீர்ப்பு சொன்னா ஏத்துக்குவீங்களா, மறுப்பு தெரிவிக்க மாட்டீங்கல்ல? இல்ல இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் கட்டுப்படுகிறோம். சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, நான் தீர்ப்பு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கட்டுப்படுகிறோம். சல்லல்லாஹு அவங்கள பார்த்து கேட்டாங்க, யார சொல்லலா, இவங்க எல்லாத்தையும் கூட நீங்க தான் எனக்கு முக்கியம், நீங்க தான் எனக்கு முக்கியம், நீங்க என்னுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வீர்களா? சாதே, நீங்கள் எதை சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நானும் அல்லாஹும் ஏற்றுக்கொள்வோம், பொருந்திக் கொள்வோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பின்னாடி, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அனுமதி கொடுத்ததுக்கு பின்னாடி சாதர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யூதர்கள் அவர்களில் யாரெல்லாம் போருக்கு தகுதியானவர்களோ, யாரெல்லாம் வயதிற்கு வந்தவர்களோ, ஆண்களில் எல்லோரும் வெட்டப்பட வேண்டும், எல்லாத்தையும் வெட்டிடணும். அதே மாதிரி யூதர்கள் பெண்கள் குழந்தைகள் அவர்கள் இந்த ஊரை விட்டு போயிடணும் அப்படிங்கிற சட்டத்தை அவர்களுடைய வேதத்திலிருந்தே சாதர் ரலியல்லாஹு எடுத்து கொடுத்த உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அல்லாஹும் ரசூலும் எந்த தீர்ப்பை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அந்த தீர்ப்பை சாதி நாவிலிருந்து அல்லாஹ் வெளியாக்கி விட்டான் சல்லல்லாஹு சொல்றாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை சொன்ன உடனே சாதர் ரலியல்லாஹு சத்தமா அல்லாஹுக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு சொன்னாங்க, என் நாவிலிருந்து வரக்கூடிய தீர்ப்பு ரசூலுடைய அந்த உள்ளத்தை குளிர செய்ய வேண்டும் என்று நான் துவா செஞ்சேன், என் துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான் அப்படின்னு சந்தோஷத்தில் அல்லாஹு அக்பர்னு சொன்னாங்க. அந்த நிலையிலேயே சாதர் ரலியல்லாஹு மௌத்தா போனாங்க, ஷஹீதானாங்க. அப்ப எவ்வளவு உயர்வான பின்னணிகளுக்கு சொந்தக்காரர் சாதர் ரலியல்லாஹு அவர்கள், எவ்வளவு உயர்வான வரலாற்றுக்கு சொந்தக்காரர் சாதர் ரலியல்லாஹு அவர்கள். அந்த சாதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கபூர்ல வச்சதுக்கு பின்னாடி அந்த கபூர் ஒரு நெருக்கு நெருக்குச்சு அப்படின்னு சொன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அந்த கபருடைய வேதனை நம்மளை எதுங்க பாதுகாக்கும்? இரவு நேர தொழுகைகள் நம்மை பாதுகாக்கும், இரவு நேர தொழுகைகள் நம்மை பாதுகாக்கும், அல்லாஹிற்காக அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய தர்மங்கள் நம்மை பாதுகாக்கும், ஏத்திகாப்புங்கிற ஒரு அமல் நம்மை பாதுகாக்கும். இந்த அமல்களை நம்ம செய்யணும், இந்த அமல்களை செய்யணும். நான் இதெல்லாம் சொன்னதுன்னா இந்த வேதனையே நம்ம பார்த்து நம்மளால தாங்க முடியும். இதை கேட்டால் நமக்கு தாங்க முடியுதா? இந்த வேதனை நம்மளால தாங்க முடியல. இன்னும் நிறைய கபருடைய வேதனை பத்தி பேசினா மணிக்கணக்கில் பேசலாம், நாள் கணக்கில் பேசலாம், நேரம் தான் இல்லை. அவ்வளோ செய்திகள் இருக்குது, அவ்வளோ செய்திகள் இருக்குது. அதனால இந்த வேதனையை அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இது ரொம்ப லேசுங்கிறான், இது ரொம்ப லேசுங்கிறான். இதை விட கடுமையானது ஒன்று இருக்குது, நரகம்ங்கிறான். இதை விட கடுமை ஒன்று இருக்குது, என்னது? அது நரகம்ங்கிறா. அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லா சொன்னாங்க. நான் வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் கூட சொன்னேன், என்ன சொன்னேன், ஒரு நாள் ஏத்திகாப் என்பது, ஒரு நாள் ஏத்திகாப் என்பது கிட்டத்தட்ட மூணு வருஷ தூரத்தை நரகத்திற்கும் அவனுக்கும் மத்தியில் உண்டாகும். மூணு வருஷம்னா 240 வருஷம் நடந்து போனா எவ்வளவு தூரமோ அந்த அளவிற்கு நரகத்திற்கும் அவனுக்கு மத்தியிலே இடைவெளி ஏற்படுத்தும் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஏத்திகாப்புக்கு இங்க யாரும் இல்லை, ஏத்திகாப்புக்கு யாரும் இல்லை. வருத்தத்தோடு சொல்றேன் நான், இதா சொல்றேன்னு யாரும் நினைச்சுக்காதீங்க, மனசுல ரொம்ப கவலையோடு சொல்றேன். ஏன்னா சல்லல்லாஹு சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவர் கூட ஒரு மஹல்லாவில் ஏத்திகாப் இருக்கவில்லை என்று சொன்னால் அந்த மஹல்லாவிற்கே அது ஒரு பெரிய ஆபத்து, முசீபத்து என்று சொன்னார். சில சமயங்களில் சில மனிதர்களுக்கு சில சூழல்கள் இருக்கிறது, அல்ல அதை கபூல் செய்ய வேண்டும், நம்ம துவா செய்கிறோம். ஆனால் நம்ம மறந்துடும், மஹல்லா அப்படிங்கிறப்ப அந்த மஹல்லாவில் கண்டிப்பாக ஒருவராக இருக்கும் இன்ஷால்லா. முயற்சி செய்யலாமா இன்ஷால்லா? இது நம்ம வந்து எப்படி நட்டோம்னா, இது நரகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக நம்ம செய்யக்கூடிய ஒன்று, செய்யலாமா இன்ஷால்லா? அதே மாதிரி தான் இரவு தொழுகை என்பது நரகத்திலிருந்து நம்ம என்ன செய்யும், பாதுகாக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லோரும் உறங்குகின்ற பொழுது எழுந்து நின்று தொழக்கூடியவனை அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாக்கிறான் அவங்களே சொல்லிக் கொடுத்துருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் இரவு தொழுகையிலே கொஞ்சம் கவனம் செலுத்தும் செலுத்தலாமா இன்ஷா அல்லாஹ்? இன்றைக்கு கூட இன்ஷா அல்லாஹ் ஒற்றைப்படை இரவுகள் தான், இன்னைக்கு ஒற்றைப்படை இரவு தான். அதனால இன்ஷா அல்லாஹ் ஒரு 3 மணிக்காட்ட தொழுகை இங்கே நடைபெறும், எப்பயும் வளமையா நடக்கிற மாதிரி. போனவரோட ரொம்ப ஆளுகளாக ரொம்ப கம்மியா தான் வந்திருந்தாங்க, சில கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ், பண்ணலாமா இன்ஷா அல்லாஹ்? பள்ளிவாசலுக்கு வந்து அவர் எல்லாரும் சேர்ந்து தொழுகிறப்போ ஒரு பெரிய ஒரு நன்மை அது.
பெரிய என்னது அது, இரவு தொழுகைக்குண்டான நன்மை ரொம்ப சிறப்பான நன்மை. இதோ இல்லை துவா செய்யறது நிறைய அமல்கள் இருக்குது, அதனால எல்லாத்திலையும் கலந்துக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்ராத்தினுடைய வேதனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்தல் புரிவானாக, கபருடைய வேதனைகளிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக, நாளை மறுமையினுடைய நரகத்தினுடைய வேதனையிலும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன் வ ஆஸிர தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك.